தென்கொரிய கடற்கரைகளில் ஒதுங்கும் வடகொரிய மக்களின் வீட்டு கழிவுகளை சேகரிக்கிறார் கங்டாங். ஆனால் எதற்காக? இதை பலரும் வடகொரிய குப்பை என்றே கூறுகிறார்கள். ஆனால் எனக்கு இது ஒரு புதையல். ஏனெனில் வடகொரியா குறித்து ஆராய, அங்கிருக்கும் மக்களின் இன்றைய வாழ்க்கை முறை பற்றி தெரிந்து கொள்ள இந்த குப்பைகள் நமக்கு முக்கிய தரவுகளாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதுவரை சுமார் 2000 குப்பை துண்டுகளை இந்த பேராசிரியர் சேகரித்துள்ளார். பொருட்களில் இடம்பெற்றிருக்கும் வாசகங்களை வைத்து வடகொரியாவில் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அவர் முயல்கிறார். சில பொருட்கள் தென்கொரியா மற்றும் ஜப்பானிய தயாரிப்புகளின் நகல் போல இருக்கிறது. சில மேலுறைகளில் எழுதியிருக்கும் மருத்துவ பலன்கள் மிகவும் மிகைப்படுத்தப்பட்டுள்ளன. உதாரணமாக, ஒரு கேக்கின் மேலுறையில் அந்த கேக் சாப்பிடுவது வயதாவதையும் சர்க்கரை நோய் மற்றும் இருதய நோய் ஏற்படுவதையும் தடுக்கும் என்று எழுதியிருக்கிறது. வடகொரியா ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகம் என்றும், அங்கு பெண்கள் இன்னும் கீழ்நிலையில்தான் இருக்கிறார்கள் என்பதையும் மற்ற சில மேலுறைகள் காட்டுகின்றன. வடகொரியாவில் என்ன நடக்கிறது என்பதை வெளியாட்கள் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். வலிமையான இராணுவத்தை கட்டமைப்பதிலும் அணு ஆயுதங்களை தயாரிப்பதன் மூலமாகவும் அந்நாட்டின் இராணுவ பலத்தை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உறுதியாக உள்ளார். ஆனால் தனது சர்வாதிகார ஆட்சியால் அந்நாட்டு மக்களின் முழு ஆதரவையும் அதிபர் கிம்மால் பெற முடியாது. முன்னாள் அதிபர் கிம் ஜாங் இல்லின் ஆட்சியில் இருந்தது போல அல்லாமல், இப்போது இருக்கும் வடகொரிய மக்கள் தற்போதைய சந்தை குறித்தும் பொருளாதாரம் குறித்தும் உணரத் தொடங்கியுள்ளனர். அணு ஆயுத மேம்பாட்டு திட்டங்களை கைவிடாமல் மக்களை அடக்கிக் கொண்டே இருந்தால் கிம்மால் அவர்களின் ஆதரவை என்றும் பெற முடியாது. மாற்றம் என்றால் என்ன என்பதை அவர் தனது ஆட்சியில் மக்களுக்கு காட்ட வேண்டும். முதலாளித்துவ சந்தை பொருளாதாரம் வழங்கும் நலன்கள் நாட்டுக்கு அவசியம் தேவை என்பதை வடகொரிய அதிபரால் நீண்ட நாட்கள் மக்களிடமிருந்து மறைக்க முடியாது.